ஆட்டோட நுரையீரல் வாங்கியிருக்கேன். அதாவது இது வந்து நுர டப்பான்னு சொல்லுவாங்க. கட் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, ஒரு குட்டி பட்டை, ஒரு அரை ஸ்டார் பூ, ஒரு சின்ன பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் பொடியும் நறுக்கணும். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல 1 தக்காளி பொடிய நறுக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த டைம்ல நம்ம நுரையீரல் சேர்த்துக்கலாம். நுரையீரல் சேர்த்து நல்லா 1-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 சிட்டிகளவு மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்க்க வேண்டாம், 1 கப்பு சேர்த்தாலே போதும், நல்லா ஈஸியா வெந்துடும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா 1-10 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. மீடியமான தீயில நடுவுல சேர்த்து கலந்து விடணும். பாருங்கம்மா, நம்ம சேர்த்திருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்துல வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பொடிய நறுக்கின கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டேஸ்டான நுரையீரல் சுக்கா ரெடி.